வணக்கம். பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் ஹ்ரீம் ஆதித்தாய சோமாய மங்களாய குரு சுக்கிர சர்பிச்ச ராகவே கேதுவே ஸ்வாகா. சர்க்குருநாதம் கடகம்பட்டி மூட்டை சுவாமிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். எனது குருநாதர் பணிவான வணக்கங்கள். தமிழ் பேசும் நல் உலகங்களுக்கும் தமிழை நேசிக்கும் நல் உலகங்களுக்கும் வணக்கம். சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2023 வெள்ளிக்கிழமை இரவு 11:23 அளவில் குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு வரும் 12 ராசிக்கான பலன்களையும் குரு பெயர்ச்சியினால் உலகில் ஏற்படும் மாற்றங்களையும் நாம் இப்போது கூறவுள்ளோம். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களே, கடும் முயற்சியின் பலனாக கடும் உழைப்பின் பலனாக நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகும். தனி குடித்தனம் செல்ல நேருதல், பெற்றோரை விட்டு பிரிய நேருதல், கணவன் மனை உறவுகளிலிருந்து பிரிய நேருதல், இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வைத்திய விரயம், புத்திரப்பேரை தக்க வைத்து கொள்ளுதல், புத்திரர்களை காப்பாற்றி கொள்ள புத்திரர்களுடைய மருத்துவ விரயத்திற்காக அலைதல் போன்ற குறைபாடுகளை விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். சொத்துக்களை விற்று பொருளை அடைதல், சொத்துக்களை இழந்து சொத்துக்களை வாங்குதல், பங்காளி வகை ஆட்கள் அல்லது உங்களை சார்ந்த மனிதர்களால் பிரிவோ அல்லது உங்களை அண்டி இருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு பிரிவோ இருக்கக்கூடிய அமைப்பு நேரலாம். உடல் பருமன், உடலில் கழிவுகள் தேங்குதல், தலையை முடி கொட்டுதல், கண்களில் நீர் வடிதல், பல் கூச்சம், இந்த தொந்தரவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில். மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இடமாற்றத்தை அடைய நேருவதோ அல்லது சம்பாதிப்பதற்காக ஒருவரை விட்டு பிரிய நேருவதோ நடக்கக்கூடிய காலகட்டமாகும். இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது அரைகுறையாக செய்யாமல் முழுமையான ஈடுபாட்டோடு அந்த காரியங்களை செய்வது நல்லது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த காரியங்களை விட்டு பாதியில் வர நேருவதோ அல்லது நீங்கள் சம்பாதிக்க போன விஷயங்களில் விட்டுட்டு மறுபடியும் திரும்பி வர நேருவதோ நடக்கக்கூடிய காலகட்டமாகும். மற்றபடி இடம், நிலம், பூமி, செங்கல் கலவாய், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு உகந்த காலகட்டமாகும். மருந்து தொழிலில் ஈடுபடுபவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபவர்களுக்கு மிக உன்னதமான காலகட்டமாகும். கடல் கடந்து போக நேருவது, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில், லைசன்ஸ் எடுப்பது போன்ற ஆதாயமான காரியங்களை சாய்த்து கொள்ளலாம். மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு புத்திர பிறப்பு, புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது வைத்திய விரயம் நடப்பது, சிசேரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். இந்த ராசி ஆண்கள் பெண்கள் இளம் வயது இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்கள் மாணவிகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனனம் செய்யக்கூடிய திறன், மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய திறனில் மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுமையான முயற்சிகளுக்கு அப்புறம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகும். பணத்தை இழத்தலோ, பொருளை இழத்தலோ, நகை அடகு வைத்து இழத்தலோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய அமைப்பு வரும். ரொம்ப கவனம். இந்த வருடம் சில தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போட்டு வர நேருவதோ இல்லை தவிர்த்து விட்டு வேறு வருடம் முயற்சி செய்வதோ நன்மை தரும். மற்றபடி போட்டித் தேர்வு எழுத நினைப்பவர்களுக்கு, மிக உயரமான பதவியில் போய் அமர நினைப்பவர்களுக்கு சில தடைக்கு பின் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஜாதகத்தில் அமைப்புப்படி உங்கள் பிறப்பு ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த வருடம் மிக உன்னதமான அமைப்பை கொடுக்கும். மற்றபடி குரு பெயர்ச்சியானது மிக அளவோடு உங்கள் எண்ணங்களில் உள் மன யோசனைப்படி நடந்தால் எந்த பெரிய பாதிப்பையும் தராது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு துர்க்கை வழிபாடு செய்வதும், பசுமாடுகளுக்கு அகத்தை கீரை வாங்கி கொடுப்பதும், சுப்பிரமணியனுடைய வழிபாடு செய்வதும் மிக மேன்மை தரும்.